यत् सत्यभूतं निजरूपमाद्यं चिदद्वयानन्दमरूपमक्रियं तदेत्य मिथ्यावपुरुत्सृजैतत् शैलूषवत् वेषम उपात्तम आत्मनः। இந்த ஸ்லோகத்துல என்ன உபதேசம் பண்றார் குரு சிஷ்யனுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பாரு, எது ஒரு உண்மையான உன்னுடைய ஆத்மஸ்வரூபமோ சத்தியபூதம் அப்படின்னா உண்மையானது, நிஜரூபம் தன்னுடைய வாஸ்தவமான ரூபம் ஸ்வரூபம், அது எப்படி இருக்குன்னா ஆத்யம். ஆத்யம்னு சொன்னா அனாதி காலமா இப்படிதான் இருக்கு, இது புதுசா இப்படி வந்ததுன்னு நினைக்க கூடாது, இப்படிதான் இருக்கு. சித் அத்வய ஆனந்தம், சித்னா ஞானஸ்வரூபமாகவும் அத்வயமாகவும், அத்வயம்னு சொன்னா இந்த ஆத்மாவை தவிர்த்து இன்னொரு ஆத்மா இல்லை. நாம நினைக்கிறோம் இங்க இங்க ஒரு ஆத்மா அங்க ஒரு ஆத்மா அப்படின்னு இல்லை, ஒரே ஆத்மா தான் இங்கேயும் அங்கேயுமா தெரியுது, எல்லா இடத்துலயும் தெரியுது. அதனால அத்வயம் ஆனந்த ரூபமாக இருக்கிறது, அரூபம் அக்ரியம், அதுக்கு ஒரு உருவம் கிடையாது, அதனால அரூபம் ரூபம் இல்லை, அக்ரியம் அதுல செயல் கிடையாது கிரியை இல்லை. இதுதாங்கிறது நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா, இத்தனை நாள் வேதாந்த விசாரம் பண்ணி குருவுடைய உபதேசத்தினாலே இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரிஞ்சுடுமோ, இப்ப இதை சொல்ல தெரிஞ்சாச்சுன்னா தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கலாம், தெரிஞ்சு என்ன பண்ணணும், அது ஏத்திய இதை அடைந்து மித்தா வபுஹு உத்ஸ்ருஜ ஏதத். கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், இந்த குரு கிட்டேந்து வேதாந்த மூலமாக இப்படி தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு இப்ப தெரியுதோ இல்லையோ, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம் நினைச்சு பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வபுஹு கூலமா தெரியக்கூடிய சரீரம் இருக்கு, பொய்யான ஆத்மா, இந்த ஆத்மா இதைத்தான் நான்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன், இந்த சரீரம் இருக்கு இதைத்தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு அப்படி இல்லை, நாங்கிறது இத காட்டிலும் வேறானவன் அப்படிங்கிறத குரு சொல்லி கொடுத்து புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இந்த வேறான ஆத்மாவை புரிஞ்சுண்டு இந்த சரீரத்தை நீ ஆத்மாங்கிற அந்த பாவத்தோடு பார்க்காதே, அதை நீ தியாகம் பண்ணிடு, ஆத்மபாவத்தை அதுல இருந்து எடுத்துடு அப்படிங்கிற மித்யா வபுஹு உத்ஸ்ருஜ ஏதத்து. அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் ஒரு உதாரணம் கொடுக்கிறார், சைலூஷவத் வேஷமுபாத்தம் ஆத்மனஹா. சைலூஷன்ன நடன், அதாவது நடிகன், நாடகத்துல நடிக்கிறவன், நாடகத்துல நடிக்கிறவன் என்ன பண்ணுவான், பல பாத்திரங்களுடைய வேஷத்தை போட்டுப்பான், அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த ரீதியிலேயே இவன் நடிச்சு காமிப்பான், அதை நடிக்கும் போது தத்ரூபமா இருக்கணும்னு சொன்னா அந்த பாத்திரத்தோட ஒரு தாதாத்மிய பாவத்தை அந்த நடிகன் அடையணும், அப்பதான் அவன் தத்ரூபமா நடிச்சு காமிக்க முடியும். இவனுக்கு அந்த பாவம் மனசுல கொஞ்சம் கூட வரலன்னு சொன்னா அந்த நாடகம் அவனுக்கு சுவாரஸ்யப்படாது அவன் நடிக்கிறது, அதனால எந்த வேஷத்தை போட்டுண்டானோ அதுக்கு தகுந்தா போல அவன் சரியா நடிக்கணும். ராமர் வேஷம் போட்டு நடிச்சானே ஆனால் அதுக்கு தகுந்தா போல அவனுக்கு பாவம் வரணும், ராவணம் மாதிரி இப்போ வேஷம் போட்டுண்டா அதுக்கு தகுந்தா போல வரணும், அந்த ரெண்டு வேஷத்திலையும் அவன் அந்த நடிக்கும் காலத்துல மாத்திரம்தான் அந்த பாவத்தோடு இருக்கணுமே தவிர, அந்த நடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நான் தான் ராவன் நான் தான் ராவணன் சொல்லிட்டு இருக்கணும் சொல்ல மாட்டான், பேசாம அந்த வேஷத்தை கலைச்சிடுவான். இதுதான் அந்த நடிகன் எப்படி தான் ராமன் நான் தான் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சித்த நேரத்துக்கு அந்த நாடகம் முடிகிற பரியந்தம், அந்த வேஷம் நாடகம் முடிஞ்ச உடனே கலைச்சு விட்டான், எடுத்த இந்த வேஷத்தை உடனே கலைச்சு விட்டுட்டு தான் சாதாரணமா ஆயிட்டானே, அதே மாதிரி இந்த சரீரத்தெல்லாம் நான் அப்படின்னு நீ இதுக்கு முன்னாடி ஒரு நடிக்கிறதுக்காக நடிப்பு மாதிரி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, வாஸ்தமா தெரியாம வச்சுட்டு இருக்கேங்கிறது இருக்கட்டும், சரீரத்தையே நான் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு தூரம் விவகாரம் பண்ணினோமே, இப்போ அதெல்லாம் அந்த விவகாரத்துக்கு ஒரு முடிவு வந்தாச்சு, இனிமேல் நிஜமான நானை நான் கண்டுபிடிச்சாச்சு, அதனால இந்த பொய்யான நான்கிற வேஷத்தை கலைச்சு விட்டுடுவோம், இது வேண்டாம்னு தள்ளிடுவோம்,
தள்ளி விட்டுடுன்னு அதுல உள்ள அகம்பாவத்தை அதுதான் நான்கிற எண்ணத்தை விட்டுவிடு. உத்ஸ்ருஜ மித்யா வபுஹு ஏதத் சைலூஷவத் வேஷம் உபாத்தம் ஆத்மனஹ. அந்த நடன் நடிகன் தனக்கு எந்த ஒரு வேஷத்தை ஏத்துக்கொண்டானோ, காரியம் முடிஞ்ச உடனே அந்த வேஷத்தை எப்படி கலைச்சு விட்டு விடுறானோ, அதை போல இந்த சரீரத்திலிருந்து நான்கிற எண்ணத்தை எடுத்துவிடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கிறார். இவ்வளவுதான். அது என்னத்துக்காக அப்படி சொல்றாருன்னு சொன்னா, இப்படி இல்லாட்ட அவன் என்ன பண்ணுவான், வேதாந்த சிரவண சமயத்தை விட்டுட்டு பாக்கி இடத்துல எப்பவும் போல சரீரத்திலே நான்கிற எண்ணத்தோடு இருந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உபதேசம் பண்றான்.